டேஸ்ட் தி டெய்லி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்த 3 மாத பச்சிளம் குழந்தையின் தாய் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சந்தகவுண்டன் புதூர் பகுதியைச் சேர்ந்த குமுதவள்ளி என்பவருக்கு 2வது குழந்தை பிறந்து 3 மாதங்கள் ஆன நிலையில் உடல்நலக்குறைவால் செங்கம் அரசு மருத்துவமனையில் கடந்த 1 வாரமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் செங்கம் அரசு மருத்துவமனையில் 14 மருத்துவர்கள் பணிபுரிய வேண்டிய இடத்தில் 4 பேர் மட்டுமே பணியில் உள்ளதால் இதுபோன்ற தொடர் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் உடனடியாக போதிய மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் பழமை வாய்ந்த மரங்கள் வெட்டப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நெல்லியங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பழமை வாய்ந்த வேப்பம், பொங்கன் உள்ளிட்ட ஏராளமான மரங்கள் மாணவர்களுக்கு நிழல் தந்து வந்தன. இந்நிலையில் மரங்கள் அனைத்தும் அனுமதியின்றி வெட்டி எடுத்து செல்லப்பட்டதால் மாணவர்கள் வருத்தத்தில் உள்ளனர். ஆழ்ந்த தியானத்தில் உள்ள ஸ்டாலின் அரசின் கல்வித்துறை அதிகாரிகள் இதற்கு காரணமான நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஊர்வலமாக சென்று சிப்காட் அலுவலகத்தில் கோரிக்கை மனு கொடுத்தனர். மேல்மா சிப்காட் விரிவாக்கம் செயல்பாட்டால் தங்களது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதையடுத்து சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தி வரும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு 200 மேற்பட்ட விவசாயிகள் ஊர்வலமாக சென்ற நிலையில் செயலற்ற ஸ்டாலின் ஆட்சிதான் விவசாயிகளுக்கு இருண்ட காலம் எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் அம்மா உணவகத்தில் கிரைண்டர் பழுதாகி கிடப்பதால் காலை சிற்றுண்டி வழங்கப்படுவதில்லை என பசியோடு வரும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பந்தலூர் பகுதியில் கூலி வேலைக்கு செல்பவர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலரும் காலை வேளையில் அம்மா உணவகத்தில் தங்களது பசியாற்றி வந்த நிலையில் மாவு அரைக்கும் கிரைண்டர் பழுதடைந்தது. இதன் காரணமாக தற்போது காலை உணவு வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டதால் 100 பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர். இதுகுறித்து அதிமுக கவுன்சிலர் ஜாபீர் உணவகத்தில் சென்று முறையிட்ட நிலையில் மிக்சி கிரைண்டர் உள்ளிட்டவை பழுதாகி கிடப்பதாகவும் இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் கூறினர். அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் உணவளித்த திட்டத்தை தற்போது செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் மாதக்கணக்கில் கட்டண கழிப்பறை பூட்டி கிடப்பதால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்ட கட்டண கழிப்பறை 5 மேலாக பூட்டி கிடப்பதால் பயணிகள் இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாமல் சிரமம் அடைந்து வருகின்றனர். மேலும் பேருந்து நிலையத்தில் சமூக விரோதிகள் சிலர் தங்களது வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு செல்வதால் பேருந்துகளை உரிய இடத்தில் நிறுத்த முடியாமல் ஓட்டுநர்கள் திணறுகின்றனர். எனவே மாநகராட்சி நிர்வாகத்தினர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.